தமிழ் சினிமாவில் எல்லோரையும் பாதித்த படங்கள் அப்படின்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கும். அப்படி என்னை ரொம்பவும் பாதித்த அறிமுக இயக்குநர்களின் முதல் படமான 1999 வெளியான சேது, 2001 வெளியான தீனா, 2009 வெளியான வெனிலா கபடி குழு, 2014 வெளியான காக்கா முட்டை, 2018 வெளியான பரியரும் பெருமாள் என சென்னை ஜாபரங்கன்பேட்டை காசி டாக்கீஸ் தியேட்டரில் நான் பார்த்த இயக்குனர் கௌதம் ராமச்சந்திரன் இயக்கத்தில் சாய் பல்லவி நடித்து வெளியான கார்கி படம் என்னை மனதளவில் ரொம்ப பாதித்த அப்படி ஒரு படம். எல்லோருக்கும் தெரிந்த உண்மை சம்பவமான சில வருடத்துக்கு முன்பு சென்னை அயனாவரம் சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் அயனாவரம் அடுக்குமாடி குடியிருப்பில் வேலை செய்த வாட்ச்மேன், பிளம்பர், கார்பெண்டர், எலக்ட்ரிஷன், கார் டிரைவர் என இச்சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் இந்த கார்கி. கார்கி படம் பார்க்குற ஒவ்வொருவருக்கும் தன் அப்பா மீது பெரிய மரியாதை ஏற்படும். படம் முடிஞ்சு தியேட்டரை விட்டு வெளியே வரும்போதும் ஒவ்வொருத்தருக்கும் அப்பாவின் மீது உள்ள மரியாதை குறையாமல் இருக்கா அப்படிங்கிறதே கதை. ஏன்னா கூட்டு பாலியல் பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்ட சிறுமியின் அப்பா, இச்சம்பவத்துக்கு அப்புறம் நான் என்னோட பொண்ணு பக்கத்தில் போனாலே என்னோட பொண்ணு என்னை இப்பையெல்லாம் அப்பாவை பார்க்கறதில்ல, என்னை ஒரு ஆம்பளையே தான் பார்க்குறா என பொண்ணை பெற்ற தகப்பனா கண்ணீரோட சொல்கிற வார்த்தையும், கூட்டு பாலியல் பலாத்காரத்தால் கைது செய்யப்பட்டிருக்கும் 70 வயது மதிக்கத்தக்க வாட்ச்மேன் வேலை செய்த தன் தந்தை பொய்யான வழக்கால் சிக்கலில் மாட்டியுள்ளார் என தன் தந்தையை குற்றமற்றவர் என நிரூபித்து சிறையை விட்டு வெளியில் கொண்டு வருவதற்காக போராடும் மகளாக கார்கியாக நடித்திருக்கும் சாய் பல்லவி என இன்னொருபுறமும் ஆண் பெண் உணர்வுகளின் சதுரங்க விளையாட்டே இந்த கார்கி.